அதில் கோன் கொடுத்துருக்கேன், இந்த ப்ராப்ளத்தை பார்க்க பேஸ் டயர் கொடுத்துருக்கேன், ஆக்சிஸ் கைட்டு கொடுத்துருக்கேன், விஎம்எம் எத்தி நான் ஹெச்சிபியில் தான் உட்காந்துருக்கேன், இப்படி உட்காந்துருக்கேன். கட்டிங் பிளேட் பாசிங் மெக்கானிசம் இதே தான் முன்னாள் ஜெனரேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் கட்டிங் பிளேட் கட் பண்ணுது, அதில் கட்டிங் பிளேட் ஆங்கிள் கொடுத்துருக்கான்னு பார்த்தா ஆங்கிள் கொடுக்கல. சரி, கீழே எது டிஸ்டன்ஸு பைசெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான்னு பார்க்கணும், அதுவும் கொடுக்கல. ஆனால் அதுக்கு ஒரு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்குன்னா, டென் எம்எம் எவ்வளே வந்து ஒன் ஆஃப் த ஜென்ரேட்டர்னு கொடுத்துருக்கேன். இப்போ இது கூட ஜென்ரேட்டர்னால் இந்த லைன் தான் ஜென்ரேட்டர், இந்த லைன் எல்லாமே ஜென்ரேட்டர். அதனால என்ன பண்ணுறோம், இந்த சர்க்கிளை நம்ம கீழே போட்டுக்கிட்டோம், கெட்டாக வச்சுக்கிட்டோம், இயற்கை ப்ரொடெக்ஷன் வச்சுக்கிட்டோம், மேலே போகணும் தெரியும், அதனால ஃபோன் சேஃப் தெரியுது. இந்த ஜென்ரேட்டர் தான் நேரத்தான் இருந்துருக்கோம். இந்த ஏபிசிடி எப்போது கூட என்னென்ன தெரியுதோ அதை போட்டுக்கிட்டோம். ஏபிசிடிஇ வரைக்கும் தெரியுது, தெரியாத ப்ராக்கெட்டை போட்டுக்கிட்டோம். மேலே போடாச்சு போட்டாச்சு, சென்டரில் போகுது. இப்போ நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் என்ன பண்ணுவோம், மேலே கட்டிங் பிளேட் போவோம், ஆங்கிள் இருக்கும், எல்லாம் இருக்கும். இதில் ஆங்கிள் எதுவுமே கொடுக்கல. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஒரு ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டருக்கு டென் எம்எம் கேப் இருக்குது, டென் எம்எம் கேப் இங்கேயும் டென் எம்எம், இங்கேயும் டென் எம்எம், இங்கேயும் டென் எம்எம் வச்சுக்கணும். இப்போ இது ஒரு லைனை போடணும், பத்து எம்எம் இருக்கணும். இங்கே எது ஸ்கேலாக வரீங்கன்னா பத்து எம்எம் இருக்கணும், அந்த மாதிரி பத்து எம்எம் இருக்கும், தலவாக வரீங்கன்னா டென் எம்எம் இருக்கணும். அந்த டென் எம்எம் கேப் வச்சு இந்த லைனை போட்டுக்கணும், பத்து எம்எம் கேப் வச்சு அந்த லைனை போடணும். சார் வெட்டி இருக்குது, வெட்டி இருக்குது. அதை என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல இதேமாதிரி நம்பர் போட்டுக்கணும். இது உள்ள மாதிரியே நம்பர், இந்த ஒன்று, இந்த ரெண்டு, மூணு, இந்த கட்டிங் பிளேட் வந்தாலே செக்ஷன்னாலே இந்த நம்பர் போட்டுக்கணும். இந்த நம்பர் போட்டாச்சு, ஒன்று திருப்போ எட்டு கார்னர், எட்டு இருப்போம், எட்டு ஜென்ரேட்டருக்கு எட்டு போட்டாச்சு. இப்போ இதில் தான் வெட்டுது. இப்போ நம்ம வெட்டுதுங்கும் போது இந்த ஜென்ரேட்டரில் எங்கெங்கே வெட்டுதோ அது அதே நே கொடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம இந்த ஜென்ரேட்டரில் வெட்டுது, அதனால் இதுக்கு நம்பர் ஒன்று கொடுத்துக்கணும். அடுத்தது ரெண்டாவது ஜென்ரேட்டர், இன்னொரு ரெண்டாவது ஜென்ரேட்டர், அதுக்கு நம்பர் ரெண்டு, டூ டேஷ் அப்படின்னு கொடுக்கணும். அடுத்தது இதில் வெட்டுது த்ரீ டேஷ், அடுத்தது த்ரீ டேஷுக்கு அப்புறம் இங்கே தான் வெட்டுது, இந்த இடத்துல வெட்டுது ஃபோர் டேஷ், இந்த இடத்துல ஃபோர் டேஷ் அப்படின்னு கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் திரும்பி எகைன் ஃபைவ் டேஷுங்கிறது அந்தாந்த சைடு இருக்குது, ஃபைவ் டேஷ் இருக்குது, என்னோடய அந்தாந்த சைடு ஃபைவ் டேஷ் இருக்குது, அதனால பிராக்கெட்டாக கொடுக்கணும். ஃபைவ் டேஷ் இருக்குது, நேராக அந்த சைடு இருக்குது. அதுக்கப்புறம் சிக்ஸ் டேஷ், சிக்ஸ் டேஷ் இதிலே தான் இருக்குது, ஃபைவ்ங்கிறது இங்கே தான் இருக்குது, ஃபைவ்ங்கிறது இந்த இந்த ஓட்டத்தில் போயிடுது, அதனால் அது நோட் பண்ணாங்க. அடுத்தது சிக்ஸ் டேஷ் வந்துடும், அதுக்கப்புறம் சிக்ஸ் டேஷ் இங்கே வந்துடும், சிக்ஸு இங்கே வந்துடும், அதுக்கடுத்தது செவன், செவன் டேஷ் இதுக்கு நேராக இந்த பாயிண்ட்டு, இந்த த்ரீக்கு நேராக செவன் இருக்குது, அதனால் செவன் த்ரீக்கு நேராக செவன் டேஷ், அதுக்கப்புறம் பேக்கில் எயிட் டேஷ், எயிட் டேஷ்ங்கிறது இங்கே இருக்குது, எயிட் டேஷ், எயிட் டேஷ் எல்லாம் ப்ராக்கெட்டில் பண்ணுவோம். இப்போ இந்த ஒன்று ரெண்டு மூணு, அதுக்கப்புறம் நாலு, நாலு வந்ததுக்கப்புறம் அஞ்சு நோருக்கு அதில் வந்து ஜென்ரேட்டரில் வெட்டவே இல்லை, அது அந்தாந்த சைடு இருக்கு, அதெல்லாம் நம்ம நோட் பண்ண வேணாம். நாலுக்கு அப்புறம் அடுத்து ஆறு வருது, அந்தாந்த சைடு ஆறு இருக்கு, அதுவும் ஆறு தான் போய் வெட்டுது, இந்த அஞ்சில் ப்ளஸ் பண்ணவே இல்லை, அஞ்சு இருக்க வேண்டியதான். நாலுக்கப்புறம் ஆறு, அதுக்கப்புறம் ஏழு எட்டு, அதை மட்டும் போட்டால் போதும், அஞ்சாயிரம் பாயிண்ட் போட தேவையில்லை. நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த மேலே ப்ரொடெக்ஷன் எடுக்கணும், இந்த ஒரு வந்து நேராக ப்ரொடெக்ஷன் ஒன்று நேராக எடுத்து வரணும், இதோ வந்து வச்சுக்கணும். இந்த ஓட்டு இயர் தான் ஒன்று இருக்கு, அதனால் ஒன்றே இது இருக்கு, இதோட எடுத்து ஒன்றும் போடணும், இந்த ஒன்றும் போட்டாச்சு. அதுக்கு மாரி மேலேருந்து ப்ரொஜெக்ஷன் எடுத்துட்டு அடுத்தது ரெண்டு, இதோருக்கு ரெண்டு, ரெண்டாவது ஜென்ரேட்டர் இருக்கு, அந்த ரெண்டாவது ஜென்ரேட்டர்லேருந்து நேராக எடுத்து வரணும், ரெண்டாவது ஜென்ரேட்டர் இதோருக்கு ரெண்டு, ரெண்டாவது பாயிண்ட் வந்துச்சு. அடுத்தது மூணு, மூணுங்கிறது இங்கே இருக்குது, சென்டரில் இருக்கு, அதை எப்போது போல நம்ம எழுதுகிற மாதிரி லெஃப்டில் இழுத்து, அப்புறம் ப்ரொஜெக்ஷன் இங்கே இழுத்து, இந்த காம்பஸை எடுத்து தார் பதவியில் அதேமாரி மூணு மூணாக போட்டுக்கணும். அடுத்தது நாலு, நாலுங்கிறது ஜென்ரேட்டர் நோவாக இருக்குது, எங்கேயுமே வெட்டலை, பார்த்தா இந்த எட்டில் வந்து வெட்டுது, இந்த எட்டில் கரெக்டாக ஜென்ரேட்டர் வெட்டுது, அதனால் அதை எடுத்து நேராக நாலாவது ஜென்ரேட்டர் நேராக நாலு இந்த பாயிண்ட் வந்து வெட்டுது, அதனால் நாலு இந்த இடத்துல போட்டு. அடுத்தது அஞ்சு இந்த வெட்டவே இல்லை, இந்த அஞ்சாவது ஜென்ரேட்டர் தோருக்கு அதில் போய் டச்சே பண்ணல, அதனால் ரெண்டு ரெண்டு தான் வந்து ஆறு தோருக்கு ஆறு, ஆறு நேராக இருக்குது, ஆறு எதிரே வெட்டுது, நாலு வெட்டமே ஆறு நிலை வெட்டுது, நம்ம ஆறாம் நிலை மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது ஏழு, ஏழு டோருக்கு ஏழுங்கிறது அதே மாதிரி நம்ம எடுத்து நம்ம எடுத்து கருவடிக்கணும், கரும்பு நம்ம எடுத்த மூணு அந்த பக்கம் கருவு அப்படியே வரையணும், இந்த பக்கம் கருவு அந்த பக்கம் வரைஞ்சிங்கன்னா அது ஏழு. இப்போ ஏழு, இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டும் கிடைச்சிட்டு, இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டும் கிடைச்சிச்சு. அடுத்தது இந்த எட்டாம் நம்பர் பாயிண்ட்டு, இந்த எட்டாம் நம்பர் பாயிண்ட்டுங்கிறது நேராக ஒன்று தான் ஜாயின் ஆகுது, அதனால் அதிலே ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ஒன்று ரெண்டு மூணு
எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். இதெல்லாத்தையும் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த ஒன்று இந்த ஆறு ஏழு எட்டு திரும்பி இந்த பாயிண்ட், இதில் இந்த ரெண்டு திரும்பி மூணு நாலு எல்லாத்தையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணணும். அஞ்சை விட்டுருணும், அஞ்சு வந்து கட்டிங் பிரேக் படலை, அதனால் இது மட்டும் தான் ஹேஷ் பண்ணணும், இந்த ஏரியா மட்டும் தான் ஹேஷ் பண்ணணும். ஏன்னா இதில் மட்டும்தான் நமக்கு இந்த கட்டிங் பிரேக் கட்டாது. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து தான் நம்ம மேலே மேலே விட்டணும். எப்படி விட்டணும் அப்படின்னா இதான் கட்டிங் லைன். அதனால் இதுக்கு நைன்டி டிகிரி வச்சு இந்த ஜென்ரேட்டர் மேலே போட்டுருக்கேன். ஒரு ஜென்ரேட்டர் ஓவர், அடுத்தது ரெண்டாவது ஜென்ரேட்டர், அடுத்தது மூணாவது ஜென்ரேட்டர், செண்டரில் வந்தப்போ போதும் இல்லையா, அதுக்கு ஒரு ஜென்ரேட்டர், இந்த எண்டு ஒன்றுக்கு ஒரு ஜென்ரேட்டர், அவ்வளோதான். வேறு எதுவும் போடப்பா இருக்குது. இப்போ எப்படி ஒன்று ரெண்டு போட்டிருக்கேன், அடுத்து மூணு போட்டிருக்கேன், நாலு இங்கே இருக்குது, நாலு போட்டிருக்கேன், கிடையாது.